நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் அரசு வங்கிகளிலிருந்து அறிவிக்கப்பட்டுக்கூடிய ஒரு மாபெரும் கிளர்க் வேலை பற்றின முழுமையான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. தமிழ்லேயே இந்த எக்ஸாமினேஷன் எழுதிக்கிற முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்களே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 11 அரசு வங்கியிலிருந்து அந்த வேலை வாய்ப்பு பணி வெளியிட்டிருக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 22,000 பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுடைய சொந்த மாவட்டத்திலே பணிபுரிவதற்கான நல்ல வாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பான தகவலுடன் கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிபிஎஸ்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது பேங்க் எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஐபிபிஎஸ். இந்த ஐபிபிஎஸ் மூலமாக அறிவிக்கப்பட்டக்கூடிய கிளர்க் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனாக இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 மேற்பட்ட அரசு வங்கிகளில் கிளர்க் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனாக இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? என்னென்ன பேங்க்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 11 அரசு வங்கிகள்லாம் அதிலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி இந்த உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் போஸ்டிங்கை சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி வருகின்ற 21 ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் தான் டைம். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கான லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தமிழில் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பேன், அதையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இதற்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்துட்டு செப்டம்பர் மாதம் நடைபெறும். இதுக்கு வந்து 2 ஸ்டேஜாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதனை தொடர்ந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நடக்கும் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதம் நடக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் April 2023 நீங்கள் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதான் இதற்கான ஒரு 10-day ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதற்கான எலிஜிபிலிட்டிஸை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதற்கு ஏஜ் லிமிட், ஃபஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1-7-2022 இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு கண்டிப்பாக 20 முடிஞ்சிருக்கணும் அண்ட் 28 முடிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ மினிமம் 20, மேக்ஸிமம் 28. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதாவது SC ST ப்ரீவியஸ் சேர்ந்தவங்களாக இருந்தால் 5 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் 5 ரிலாக்ஸேஷன், அதாவது 33 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேட்டகரி சேர்ந்தவங்க 28+3 31 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு PW கேண்டிடேட்ஸ் அதுக்கு மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா அதிகபட்சம் 10 அதாவது 28+10 38 உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸ்சர்வீஸ்மேன் கேட்டகரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு முறை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்டு இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் தான் கட் ஆஃப் டேட். 21-7 நீங்கள் எனி டிகிரி, அதாவது ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஏதாவது டிசிப்ளினில், அதாவது நீங்கள் BA இருக்கலாம், BSc, BE என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். சரிங்களா? இதான் இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன். அண்ட் இதற்கான ஏதாவது எக்ஸ்சர்வீஸ்மேன் மற்றபடி PW கேண்டிடேட் யாராக இருக்கலாம் இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இதற்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் அதிகபட்சம் 30 questions 30 marks இருக்கும். அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டியில் வந்துட்டு 35 இருக்கும். ரீசனிங் எபிலிட்டிலையும் 35 இருக்கும். இதில் இங்கிலீஷ் தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி வந்துட்டு நீங்கள் தமிழ்லேயே டெஸ்ட் எழுதிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக தமிழ்லேயே எழுதிக்கலாம். தமிழ்நாட்டுக்கும் சரி தனியாக வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் 50 இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் 40 இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல 50 இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 50 ஓவராலாக 190 200 மதிப்பெண்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணால் தான் மெயின் எழுத முடியும். மெயினில் இருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக கொஸ்டின் பேப்பர் மீடியம். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்லேயுமே கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தமிழ்லேயே கூட படித்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அண்ட் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ராங் ஆன்சர்ஸ் இருக்குது. அதாவது ராங் ஆன்சர்ஸ்க்கு பெனால்ட்டி மார்க் இருக்குது. ஒவ்வொரு 4 கேள்வியும் 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தப்பான கேள்விக்கு 0.25 மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட், அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல் ஆன்லைன் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கான லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கானது இன்னிலேருந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. வருகின்ற 21-7 வரைக்கும், ஜூலை மாதம் 21 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தயாராக வச்சுக்கிறோம்னா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அப்புறம் LTA உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அது உங்களுடைய அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸுமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST பீப்பிள் அண்ட் PW கேண்டிடேட்ஸ் எக்ஸ்சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு 175 ஃபீஸ் பே பண்ணால் போதும். SC ST தவிர்த்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், BC, MBC கேண்டிடேட்ஸுக்கு 850 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட், மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைனில் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டிலையோ அல்லது நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பயன்படுத்தியோ யூபிஐ பயன்படுத்தியோ நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கம்ப்ளீட் சிலபஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இருக்குது, அடுத்தா பார்க்குறது நம்ம வேகன்சிஸ், அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சி. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேகன்சிஸ் வேரி ஆகும். இதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கூடிய பேங்க்கில் வேகன்சிஸ் தனியாக கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 288 வேகன்சிஸ் கொடுத்துருக்கேன். ஓவரால் இந்தியாவில் கூடிய வேகன்சிஸ் இது, இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பர்டிகுலராக 288 வேகன்சி இருக்குது. இதில் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 17 வேகன்சி, கனரா பேங்க்கில் 100 வேகன்சி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 66 வேகன்சி, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்கில் 2 வேகன்சி, அண்ட் யூகோ பேங்க்கில் 16, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 87, ஓவராலாக 288 இல்லை கம்யூனல் வைஸ் வேகன்சிஸும் வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வேலையை பற்றின முழுமையான தகவல். இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலில் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.